ஸோ திரு நாராயணன் சார் நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறாங்க, திரு சரவணன் தரப்புலையும் திரு ரவீந்திரநாத் தரப்புலையும். அதாவது காலதாமதம், திட்டமிடுதலில் இருக்கக்கூடிய காலதாமதம், இனிமேலும் இருக்கக்கூடிய அனுமதிகள் வழங்கக்கூடியதில் பாரபட்சமான ஒதுக்கீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் சொன்ன மத்திய அரசு சொன்ன அந்த இலக்குங்கிறத எட்ட முடியாது அப்படின்னு கணிக்கிறாங்க அவங்க. இப்போ இந்த பாரபட்சம்னு சொல்வது வந்து மிக மோசமான மலிவான அரசியல். எனக்கு எக்கோ ஆகுது கார்த்திகேயன் சொல்லுங்க, எனக்கு எக்கோ ஆகுது. உங்க ஆடியோ சரியா இருக்கு, நீங்க பேசுங்க. இந்த பாரபட்சம் என்று சொல்வது வந்து ஒரு மலிவான அரசியல் என்றுதான் நான் கருதுகிறேன். விஷயம் என்னன்னா, நீங்களும் சொல்லும் பொழுது தொடர்ந்து கேட்டீங்க, மகாராஷ்டிராவுக்கு வந்து எவ்வளவு கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு. இப்போ என்ன செய்யறோம், உத்தரப்பிரதேசம் வந்து எங்களுடைய ஆட்சி நடக்கிறது. உத்தரப்பிரதேசம் 20,42,00,000 அங்க இதுவரையிலும் அங்கு கொடுத்திருக்கக்கூடிய செலுத்திருக்கக்கூடிய தடுப்பூசி வந்து 1,73,00,000. நான் பேசுறது கேக்குதா கார்த்திகே? கேக்குது கேக்குது சார். உத்தரப்பிரதேசத்துல இதுவரைக்கும் செலுத்தப்பட்டிருக்கிற தடுப்பூசிகள் 1,73,55,300. மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட அதை விட பாதிதான் மக்கள் தொகை, அதாவது 11,42,00,000. இப்போ மகாராஷ்டிரால செலுத்தப்பட்டிருக்கிற தடுப்பூசி 2,16,39,836. இதுல எங்க பாரபட்சம் இருக்குது? பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ன்றதுனால உத்தரப்பிரதேசத்துல 20,42,00,000 பேருக்கு கொடுத்திருக்கிறது 1,73,00,000. ஆனா 11 கோடி இருக்கிற மகாராஷ்டிராவுக்கு 2,16,00,000. சரி, அது ரைட்டு, ஓகே. பீகாரு ராஜஸ்தானையும் கம்பேர் பண்ணுங்க. பீகார்ல எங்க ஆட்சி நடக்குது? பீகார்ல வந்து 1,01,00,000 தான் இது வரையிலும், 13 கோடி மக்கள் தொகை. ஆனா ராஜஸ்தான்ல 8,70,00,000. ஆனா அங்க 1,64,00,000 கொடுத்துருக்குது. மத்திய பிரதேஷ் பத்தி நம்ம டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னார், எப்போதுமே அவர் வந்து டாக்டர் ரவீந்திரநாத் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், மருத்துவராக பேசாம கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவராக பேசி இருக்கிறார். தவறான தகவலை கொடுக்க கூடாது. மத்திய பிரதேசத்துல இன்று வரையிலும் 1,04,07,154 தான் இந்திய வரையில போட்டிருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, மகாராஷ்டிராவோட அதிகமா மத்திய பிரதேசம் கொடுத்துட்டாங்கன்ற தவறான தகவலை இந்த விவாத நிகழ்ச்சியில அளிக்கிறார். இல்ல, ஒரே ஒரு குறுக்கீடு, முடிச்சிடறேன். இது சார்ந்த ஒரே ஒரு குறுக்கீடு, இப்ப இந்த பாரபட்சம்னு சொன்னது எல்லாமே அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் தான். இந்த கணக்கை சொன்னது எல்லாமே அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் தான். தங்கள் மாநிலத்தில் எவ்வளவு பாதிப்பு, நீங்க ஒதுக்கீடு பண்ண மாநிலத்தில் எவ்வளவு பாதிப்புன்னு அவங்க தான் ஒப்பிட்டு சொன்னது. சார், நீங்க இந்த நிகழ்ச்சி துவக்கத்துல மக்கள் தொகை அடிப்படையில் பேசுனீங்க. நான் மக்கள் தொகையும் எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்றது பேசினேன். இந்த தடுப்பூசி எப்படி ஒதுக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க, தொற்று ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த வாரம் அல்லது அந்தந்த ஒரு 10 நாளைக்கு உண்டான தொற்று எவ்வளவு அதிகரித்திருக்கிறது, அதே போல வேஸ்டேஜ் எவ்வளவு வந்து அவங்க பண்ணிருக்கிறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியும் எவ்வளவு வந்து செலுத்தி இருக்கிறார்கள் என்பதையும், அதே போல வேஸ்டேஜ் எவ்வளவு, வீடெடுக்கிறது எவ்வளவு என்பதையும் கணக்கிட்டு அதற்கு தகுந்தா போலதான் கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து மாநில அரசுகளையும் அதே போல அமைச்சரவையும் அமைச்சரவை முக்கிய வல்லுநர்களையும் கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில தான் இது செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சரி, எந்த மாநிலமாவது இதுல பாரபட்சம்னு சொன்னாங்கன்னா அது மலிவான தரம் தாழ்ந்த அரசியலை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்தியாவிலேயே அதிக தடுப்பூசி உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறது தெலுங்கானா மாநிலம். அங்க மே 15 தேதியிலிருந்து 22 தேதி வரைக்கும் 12,331 பேருக்கு தான் போட்டிருக்காங்க ஊசி. அப்புறம் அவங்க வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணதுக்கப்புறம், மத்திய அரசு கிட்ட வலியுறுத்தினதுக்கப்புறம் தான் அங்கே ஊசி போடப்பட்டிருக்கு. ஒரு வாரத்தில் 12,000 தான் அவங்க போட்டிருக்காங்க. இது எல்லாமே மாநில அரசும் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர்களோ கொடுக்குற புள்ளி விவரங்கள் தான் அது. நான் சொல்கிறேங்க இல்லைங்க, தெலுங்கானாவில் இன்னி வரையிலும் 57,02,844 தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. எந்த மாநிலத்திலேயாவது ரொம்ப குறைவா போட்டிருந்தாலும் அதுக்கு மாநில தாங்க காரணம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேதியில 9,00,000 ஸ்டாக் இருக்குது. இல்லைன்னா சொல்ல சொல்லுங்க சரவணன், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. மந்திரி சொல்றாரு தடுப்பூசியில தட்டுப்பாடு இல்லைன்றாரு.
இங்க வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வெங்கடேஷ் சொன்னது மாதிரி மூன்று நாளைக்கு ஒரு முறை அடுத்த மூன்று நாள்ல எவ்வளவு வரும்ன்ற புள்ளி விவரத்தை தொடர்ந்து மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்றாரு. கியூபாவில வந்து 12,000 பேருக்கு தான் வந்து போன முறை கொரோனா தொற்று வந்து கியூபா பாருங்க எப்படி கட்டு கொடுத்துருச்சுன்னா இன்னைக்கு 124,000 பேருக்கு கியூபால வந்துச்சு. கியூபாவுடைய மக்கள் தொகையும் இந்தியாவையும் வந்து அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் நாடுன்றதுனால அதை பேசுறாங்க. கொஞ்ச நாள் இப்ப கேரளா பத்தி இப்ப பேச மாட்டாங்க, ஏன்னா கேரளால அதிக தொற்றுன்றதுனால. அதுக்கு தானே அவர் வந்து கேள்வி கேட்டாரு, இந்தியா வந்து மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய நாடுன்ற போது. நான் முடிச்சிடறேன், நீங்க இந்தியாவை பத்தி பேசுறது இருந்தா இந்த புள்ளி ஒருத்தி எடுத்துங்க. அமெரிக்காவில இதுவரையில எப்பன்னா கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துக்கு முன்னாலேயே தொடங்கின தடுப்பூசி 29 கோடியே 7,24,607 பேர் தான் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனா இந்தியாவில இன்னைக்கு 22 கோடி கிட்ட நம்ம டச் பண்ணிட்டோம். ஆனா எப்ப துவங்கினோம்னா மார்ச் 1 தான் பொதுமக்களுக்கு போட ஆரம்பிச்சோம், ஞாபகத்துல வச்சுங்க. அதே போல இங்கிலாந்துல யுனைடெட் கிங்டம் அதான் ஏன் மார்ச்ல தான் தொடங்க ஆரம்பிச்சோம் பாருங்க, 6,19,95,062. ஜெர்மனியில 4,83,00,000. இல்ல சார், ஏன் மார்ச்ல தான் தொடங்க ஆரம்பிச்சோம் கேட்டாங்களா? என்ன கேக்குறேன், தொழில்நுட்பம் இருக்குதுன்னு வரல டாக்டர் ரவீந்திரநாத். அப்ப வந்து இந்தியாவை விட மிக குறைவான தொழில்நுட்பம் இருக்கிறதுனாலதான் இங்கிலாந்துல குறைவா போட்டிருக்காங்கன்னு ஒதுக்குறாரு. இல்ல மார்ச்ல தான் தொடங்கணும், தொடங்கின பிறகு நம்ம இவ்வளவு ரீச் பண்ணிருக்கோம் சொல்றீங்க இல்லையா? ஏன் மார்ச்ல தான் நம்ம தொடங்கணும் சார்? ஆமா சார், இதுக்கே போறக்கூடாது ரவீந்திரநாத். ஏன் சரவணம் கட்சியை சார்ந்த திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட திருமாவளவன் உட்பட எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த தடுப்பூசி மேல எவ்வளவு சந்தேகத்தை கிளப்பினாங்க. ரவீந்திரநாத் கழக தேர்டு ட்ரையல் முடிக்காத போறக்கூடாது. ஆனா கியூபால பேசினார் பார்த்தீங்களா, அவங்களே ஊசி போட்டு அவங்களே புகைப்படங்கள்லாம் வெளியிட்டாங்க. இப்ப அவர் சொன்னார்ல, பைசர் நிறுவனம் நாங்க ஊசி தரோம்னு கேட்டாங்க, ஆனா வேண்டாம்னு மறுத்தாங்க, கிளினிக்கல் ட்ரையல் பண்ணணும்னாங்க. அப்போ அது ஏன் கேட்டாரு. அப்புறம் ஸ்புட்னிக் வந்து ஏற்கனவே உற்பத்தியை தொடங்குறோனதுக்கும் காலதாமதம். இப்போ மூலப்பொருள்கள் பிரச்சனை, உற்பத்தி பண்றதுல மூலப்பொருள்கள் பிரச்சனை. செங்கல்பட்டு தடுப்பூசி நிறுவனம் 2017 தயாராயிடுச்சு, 700 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமியும் கடிதம் அனுப்பினாரு பிரதமருக்கு, அது தொடங்கணும், உற்பத்தியை தொடங்கணும்னு. இப்பவும் போய் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்த்துட்டு வந்திருக்காரு, இன்னும் ஒரு வாரம் அவகாசம்னு கேட்டிருக்காங்க திங்கக்கிழமை. அப்ப 2017 தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், 2020 நம்ம வந்து தடுப்பூசி குறித்து எல்லாம் பேசின பிறகும் கூட அங்க உற்பத்தி தொடங்கல. இல்ல இந்த குறைபாடுகளையாவது சரி செஞ்சிருக்கலாம் இல்லையா? நீங்க நான் குறுக்கிட்டாவது கொஞ்சம் கேப்பீங்களா? கட்சி சார்ந்த நிகழ்ச்சியோ இல்ல உங்களுடைய சொற்பொழிவை கேட்கறதுக்கோ அழைக்கல, இது நேர்பட பேசு. நிகழ்ச்சியில கேள்விகள், குறுக்கு கேள்விகள் அப்பப்ப தோணும் போது கேட்கதான் செய்யணும். நீங்க பதில் இருந்தா சொல்லலாம். எதுக்கு நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. கேள்வி மட்டுமே கேட்பதற்கு உங்களுக்கு எல்லாரும் பாக்குறவங்களுக்கு தெரியும், நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்றீங்க. இடைமறிக்க வேண்டிய நேரத்துல தான் நான் இடைமறிக்கிறேன், சரியான நேரத்துல தான் இடைமறிக்கிறேன். நீங்க போய் ரிப்பீட்ல பாருங்க. உங்களுடைய இன்டென்ஷனே இடைமறித்து. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அரசு கிட்ட இருந்து பதில்கள் வேணும்ன்றதுனால நிகழ்ச்சி நடத்துறோம். பிஜேபியை மட்டும் இடைமறி இல்ல, அரசு பிரதிநிதி இல்லையா நீங்க? நீங்க அரசு தரப்புல பதில் சொல்ல வேண்டிய வந்திருக்கீங்க இல்லையா? நேர்பட பேசு என்பது அல்லது உங்க விவாதம். நீங்க தேவையில்லாம மற்ற விஷயங்களை இது நீங்க நேரம் கேட்டது பேசுறதுக்கு பதில் சொல்றது சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி கேட்பது இது நீதிமன்றம் அல்லன்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அரசனுடைய பிரதிநிதிகளாகவோ ஆளும் கட்சியினரை கூப்பிட்டு நாங்க கேள்வி கேட்போம், நீ பதில் சொல்லுன்றதுக்கு இது நீதிமன்றம் இல்ல. வேற யார்கிட்ட கேட்கறீங்களோ இல்ல, வேற யார்கிட்ட கேட்கறீங்க சொல்றத முழுசா கேட்கணும். இது சொற்பொழிவான்னு கேட்டா நீங்க எங்களை விவாதத்துக்கு கூப்பிடக்கூடாது. இல்ல, நீங்க நீண்ட நேரம் பேசணும்னு ஆசைப்படுறீங்க, ஒவ்வொரு முறையுமே உங்களை குறுக்கிடவே கூடாது, கேள்வியே கேட்க கூடாதுங்கிறது உங்களுடைய இயல்பா இருக்கு. ஆனா நிகழ்ச்சியின் வடிவமே கேள்வி கேட்டு பதில் வாங்குறதான்றத உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே. என்ன நீங்க பேசக்கூடாது, சரி, உங்களுடைய வழக்கமாக உங்க நோக்கமா இருக்குது, நான் உண்மையிலே சொல்றேன், தவறான விஷயம். சரி, நீங்க இப்ப பதில் சொல்லுங்க கேட்கிற கேள்விகளுக்கு. ரவீந்திரநாத் சொன்ன கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. நிறைய கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்லதான் வேணும். இது சொற்பொழிவானா சொற்பொழிவு தான், நீங்க அது உங்களுக்கு கேட்டுதான் ஆகணும். இல்லன்னா சொல்லுங்க, பிஜேபி மோசம், பிஜேபி அரசாங்கம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ப்ரோக்ராம் நடத்திட்டு போங்க. பிஜேபிக்காரங்க இல்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க சார். பாக்குறவங்க உங்க பதிலுக்கு தான் காத்திருக்காங்க.
நிகழ்ச்சியை பாக்குறவங்க உங்க பதிலுக்கு தான் காத்திருக்காங்க. இந்த ஆர்குமெண்ட்டுக்கு இல்ல, மக்கள் மத்தியில குறிப்பா எங்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில நீங்கள் ஒரு வெறுப்பை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். இல்ல இல்ல, கேள்வி கேட்டா வெறுப்பும் கோபமும் வரும்னா அது தவறு என் பக்கம் கிடையாது. நீங்க வந்து நீதிபதி இல்லைங்க, இல்ல கேள்வி கேட்டா வெறுப்பும் கோபமும் வரும்னா அது கேள்வி கேட்கிற ஒரு தவறு கிடையாது. நீங்க நீங்க பதில் சொல்லுங்க, முறுக்க பேசிக்கிட்டுதான் இருக்கிறீங்க. இல்ல நீங்க பதிலுக்கே வரமாட்டேன்றீங்க, நான் எவ்வளவு நேரம் உங்களுக்கு அனுமதிக்கிறது? என்ன தெரியுமா எதிர்பார்க்க, பதிலுக்கு வாங்க. நீங்க பதில் வரீங்களா இல்ல நான் மற்ற விருந்தினர்கிட்ட போட்டுமா? உங்கள்ட்ட பதில் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் மற்ற விருந்தினர்கிட்ட சார், உங்கள்ட்ட பதில் இல்லைன்னா நான் வேற விருந்தினர்கிட்ட போறேன் சார். நேரம் இல்ல, நீங்க வெற்று வாதங்கள்ல இருக்கு. நீங்க ஆன்சர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் வேற விருந்தினர்கிட்ட போறேன். நேரம் எதிர்பார்க்காதீங்க. ஒரே கேள்விக்கு நீண்ட நேரம் பதில் சொல்ல முடியாதுல்ல, அடுத்த கேள்விக்கு சரி பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, பதில் தான் வேணும். சொல்லுங்க, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க. ஃபைசர் நிறுவனம் கேட்டுச்சேன்னு கேட்டார்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் ஜனவரி மாதம் தொடங்கலன்னு கேட்டார்ல, பதில் சொல்லுங்க. ஏன் செங்கல்பட்டு உற்பத்தி தொடங்கலன்னு கேட்டார்ல, அதெல்லாம் பதில் சொல்லுங்க. நீங்க 2 நிமிஷம் நீங்க அமைதியா இருங்க சார், அப்புறமா பேசுங்க. சரி பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பாகுபாடு காமிக்கிறது பாரபட்சம்ன்றது நான் ஒடுத்துட்டேன்றதுனால பயப்படுறீங்க? இல்ல இல்ல, அது பாரபட்சம் அதெல்லாம் ஒன்னும் நீங்க எந்த பதிலும் ஒன்னும் கன்வின்சிங்கா சொல்லல. அடுத்த பதிலுக்கு அது அடுத்த கேள்விக்காவது பதில் சொல்லுங்க. நான் அதுலயே நம்ம வாக்குவாதம் வேணான்றதுனாலதான் அடுத்த கேள்விக்கு போறேன். குறுக்கீடு பண்றீங்க நீங்க. செங்கல்பட்டு சொல்றேன், ஏன் அந்த செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த 2017ல இருந்து சும்மா இருக்குதுன்றாரு. 2017ல இருந்து இல்லைங்க, 2008ல இருந்து இந்த கிங் இன்ஸ்டியூட்டையும் குன்னூர்ல இருக்கிற இன்ஸ்டியூட்டையும் யாருங்க மூடினது? ஏ திமுக அங்கமகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில தான் மூடினாங்க. நம்முடைய இன்ஸ்டிடியூட்ஸ், நம்முடைய அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து மூடி அதை தனியாருக்கு தடுப்பூசிகளை தாரை வார்த்தது திமுக அங்கமகித்த காங்கிரஸ் கூட்டணியா இல்லையா? ஏன் 6 வருஷம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சொல்ல முடியுமா? அதன் பிறகு நாங்க வந்துதான் அதை முழுமையா செய்யறதுக்கு உண்டான அனைத்து முயற்சி நாங்க தான் எடுத்திருக்கிறோம். தனியாருக்கு தாரை, அது கூட மத்திய அரசு செய்வதற்காக இல்ல, தனியார் தடுப்பூசி மையம். இதுக்குதான் விஷயம் என்னன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் போன வாரம் சொன்ன போது நாங்கள் தமிழக அரசை ஏற்று நடத்தும். ஆனா பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு, தமிழக அரசுக்கு குத்தகை கொடுங்க, நாங்க தனியார் வைத்து செஞ்சுக்கிறோம். அதற்கு உண்டான உடனடியாக அதை செய்வது எப்ப கேட்டாரு சரவணன், எப்ப செய்வாங்க உங்களால சொல்ல முடியுமா? நாளை கொடுத்துறாங்க செங்கல்பட்டுல, நாளைக்குல இருந்து உற்பத்தி ஆரம்பிச்சிட முடியுமா? 1 மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி பேருக்கு நீங்க தடுப்பூசி போட்டுருவீங்களா? என்னங்களுக்கும் காரணம் திமுக அரசு சொல்லலாமா? அவர் என்ன சொல்றாரு, திமுக பிஜேபி அரசு செஞ்சிருக்கான், மே 2ஆம் தேதியில தமிழ்நாட்டில் இருந்து அத்தனை பதவிக்கும் திமுக தான் காரணம். நான் சொல்றேன், அதிமுக அரசுல திரு எடப்பாடி கடிதம் அனுப்பினார்ல, செங்கல்பட்டை வந்து தரங்க உற்பத்தியை தொடங்கணும். நான் கேட்பது என்ன, நீங்க நல்ல 100 வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த இன்ஸ்டிடியூட்ட நம்ம பொதுத்துறை நிறுவனத்தை மூடி தனியாருக்கு நீங்க தார வார்த்தீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் 6 வருஷம் நீங்க தானே சார் ஆட்சி பொறுப்புல இருந்தீங்க, 7வது வருஷம் ஆட்சி பொறுப்புல இருந்தீங்க. இங்க உங்களோட கூட்டணி கட்சி அதிமுக தானே சார் இருந்தது, அதை நீங்க 2017 அதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறமா செஞ்சிருக்கலாம்ல. அது எதுக்காக, கொரோனாவுக்காக செய்யல சார், அது புரிஞ்சுக்கீங்க, அது கொரோனாவுக்காக செய்யல. சரி, கொரோனாவுக்காக செய்யல சார், கொரோனாவுக்காக இப்ப ஊசி வேணுங்கும் போது செஞ்சிருக்கலாம்ல. அது அதுக்கு யார் வரணும், தனியார் தடுப்பூசி மையங்கள் தான் வரணும். சரி சரவணன்ட்ட கேப்போம்.